அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் என்ற மாநகரத்தில் சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு, கார் ராலி நடந்திருக்கு. ஸோ கார் ராலிக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம், இதில் என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னு யோசிப்பீங்க. எஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேன் இண்டியா ஸ்டாராக இப்போ அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் பிரபாஸ் அவர்கள். அண்ட் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கார் ராலி வந்து நடத்தியிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட் கே நாக் அஸ்வின் அவங்களுடைய டைரக்ஷனில் பிரபாஸ், அப்புறமா தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், கமல் ஹாசன், திஷா பதானி இவங்களாம் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக், அப்புறமா இந்த படத்தினுடைய கிளிம்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் கூடிய சீக்கிரத்தில். அதை வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் போய் இடத்துல தான். ஸோ அதுக்காக இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் படக்குழுனர் அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இன்னும் பெரிய அளவில் கொண்டாடணுன்ற காரணத்துக்காக தான் பிரபாஸுடைய ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து வரவேற்கிற விதமாகவும், அண்ட் இது ப்ராஜெக்ட் கே படத்தை பற்றின ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கார் ராலி வந்து நடத்தியிருக்கிறாங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் கிளிம்ஸை வந்து பார்க்கலாம். கிங் கான் அவர்களுடைய அடுத்த படம் தான் ஜவான். அண்ட் ஷாருக் கான் அவர்கள்கிட்ட எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தினுடைய டீசர் ட்ரைலர் ஒரு பக்கம் வந்து செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய பாடல்களை நீங்கள் எப்போ தான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கானுடைய ரசிகர்கள் எல்லோரும் வந்து கேட்டதுக்கு, இப்போ ரீசெண்டாக அதுக்கு அவர் ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் அனிருத் அவங்களுடைய மியூசிக்கில் பாடல்கள்லாம் வந்து ரெடி ஆகிருக்குது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷோபி மாஸ்டர், அம்மா வைபவி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்ல ரொம்ப ரொம்ப ஒரு டாப் கோரியோகிராஃபராக இருக்கக்கூடிய ஃபராக் கான் அவங்களுடைய கோரியோகிராஃபியில் சாங்ஸும் வந்து ரெடி ஆயிருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது எவ்வளோ சீக்கிரத்தில்ன்ற டேட் இன்னும் சொல்லலை, பட் ஆனால் இது நல்ல விஷயம் தானே. ஷாருக் கான் அவர்களுடைய பாடல்கள் வந்தாலே எப்பவுமே ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கேஎன் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சாய் ராஜேஷ் அவங்களுடைய இயக்கத்தில் ரீசெண்டாக வெளியான திரைப்படம் தான் பேபி. அண்ட் இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஆனந்த் தேவர்கொண்டான். அண்ட் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக வைஷ்ணவி சைத்தன்யா அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பராக ஓடிட்டுருக்குங்க. செம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சொல்லணும், அந்த அளவுக்கு ரசிகர்கள் எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை. அண்ட் இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் கூட ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்குன்ட்டு பேபி படத்தினுடைய குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. மேலகு தொடரனுடைய டைரக்டர் டி கிட்டு அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சல்லியர்கள். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் வந்து எப்போவோ ரெடி ஆகிடுச்சுந்தாங்க சொல்லணும். இந்த படத்தினுடைய ட்ரைலர்லாம் கூட ரிலீஸ் ஆகி எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றது. பட் ஆனால் படத்தினுடைய ரிலீஸ் தான் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க இலங்கை தமிழர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் நல்ல லீட் ரோலில் நடிச்சிருக்கிறது தான் கருணாஸ் அவர்கள். படத்தினுடைய பெயரே வந்து சல்லியர்கள். ஸோ படத்தினுடைய டீசர் ட்ரைலர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் எப்போ நீங்கள் வந்து ட்ரைலரை தாண்டி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ பதில் அளிக்கிற விதமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தணிக்கை சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குது. படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து தணிக்கை சர்டிஃபிகேட் கிடச்சதுனால கூடிய சீக்கிரத்தில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. சாண்டியாகோவில் காமிகான் சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்குங்க. இது வந்து முழுக்க முழுக்க திரைப்பட உலகத்தினுடைய ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து காமிகான் 2023 நடைபெற போகுது. அண்ட் இதில் இந்த வருஷம் கொஞ்சம் மாறுதலாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த வருஷம் ஆக்டர்ஸ் மற்றும் ரைட்டர்ஸ்க்கான ஸ்ட்ரைக் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்களாம் கலந்துப்பாங்களா அப்படின்றது ஒரு சின்ன டவுட் தாங்க இருக்குது. அப்படி என்ன அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய மார்வல் கேரக்டர்ஸ், டிசி, இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய புது புது கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஆடியன்ஸும் வந்துட்டு அப்பா ஓகே இந்த வருஷம் எந்த கேரக்டர் வரப்போகுது அப்படின்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் அங்கே ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால எதுவும் ரிவீல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய டீம் அங்கே போயிருக்கிறாங்க. எஸ், பேன் இண்டியன் மூவியாகவே உருவாகிட்டு இருக்கக்கூடிய படம் தான் ப்ராஜெக்ட் கே. இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்காக படத்தினுடைய ஸ்டார் லீட் கேரக்டரில் இருக்கக்கூடிய ரிபிள் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய பிரபாஸ், அப்புறம் ராணா ரகுபதி, படத்தினுடைய டைரக்டர் நாக அஸ்வின், இன்னும் படத்தை சேர்ந்து பல பேர் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு படத்தை பற்றியும், அண்ட் ப்ராஜெக்ட் கே, வாட் இஸ் ப்ராஜெக்ட் கே, வாட் இஸ் ப்ராஜெக்ட் கேன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ரொம்ப நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி ரிவீல் பண்ணுற விதமாகவும், அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் மேபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க.
வரணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இது வந்து யூஎஸில் வந்து 20th வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைம் படி 21st தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக 21st அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிட போது வாட் இஸ் ப்ராஜெக்ட் கேன்னு சொல்லிட்டு. எனிவே நம்ம எல்லார் சார்பாகவும் ப்ராஜெக்ட் கே டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். விக்ரம் ரசிகர்களால் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம். அண்ட் இந்த படத்தை வந்து ஜிவிஎம் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் விக்ரமோட சேர்ந்து ரித்து வர்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனம்ன்ற சாங் எப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, அது வந்து செம்ம ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் நேம் இஸ் ஜான்ன்ற பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பாடலை தொடர்ந்து படத்தினுடைய ரிலீஸ் டேட்டும் கூடிய சீக்கிரத்தில் அறிவிச்சிடுவாங்கன்ற நம்பிக்கையோட ரசிகர்கள் இருக்கிறாங்க. சாண்டியாகோவில் காமிகான் சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்குங்க. இது வந்து முழுக்க முழுக்க திரைப்பட உலகத்தினுடைய ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து காமிகான் 2023 நடைபெற போகுது. அண்ட் இதில் இந்த வருஷம் கொஞ்சம் மாறுதலாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த வருஷம் ஆக்டர்ஸ் மற்றும் ரைட்டர்ஸ்க்கான ஸ்ட்ரைக் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்களாம் கலந்துப்பாங்களா அப்படின்றது ஒரு சின்ன டவுட் தாங்க இருக்குது. அப்படி என்ன அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய மார்வல் கேரக்டர்ஸ் டிசி இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய புது புது கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஆடியன்ஸும் வந்துட்டு அப்பா ஓகே இந்த வருஷம் எந்த கேரக்டர் வரப்போகுது அப்படின்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் அங்கே ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால எதுவும் ரிவீல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய டீம் அங்கே போயிருக்கிறாங்க. எஸ், பேன் இண்டியன் மூவியாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய படம் தான் ப்ராஜெக்ட் கே. இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக படத்தினுடைய ஸ்டார் லீட் கேரக்டரில் இருக்கக்கூடிய ரிபிள் ஸ்டார்னு சொல்லக்கூடிய பிரபாஸ், அப்புறம் ராணா ரகுபதி, படத்தினுடைய டைரக்டர் நாக அஸ்வின், இன்னும் படத்தை சேர்ந்து பல பேர் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு படத்தை பற்றியும் அண்ட் ப்ராஜெக்ட் கே வாட் இஸ் ப்ராஜெக்ட் கே வாட் இஸ் ப்ராஜெக்ட் கேன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ரொம்ப நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி ரிவீல் பண்ணுற விதமாகவும் அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் மேபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து ரிவீல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இது வந்து யூஎஸில் வந்து 20th வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைம் படி 21st தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக 21st அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிட போது வாட் இஸ் ப்ராஜெக்ட் கேன்னு சொல்லிட்டு. எனிவே நம்ம எல்லார் சார்பாகவும் ப்ராஜெக்ட் கே டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம்.